Good morning students, now we are going to see about the 10th standard science unit 8 periodic classification of elements. In this lesson we will learn about modern periodic law, modern periodic table and periodic trends in properties. Okay, now let us see the introduction of this lesson. The 18th and 19th centuries witnessed a rapid development in chemistry in all spheres of scientific activities. ஓகே அப்போ 18th-19th சென்ச்சுரிஸ்லேயே இந்த கெமிஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இன் பை 1860 த சயின்டிஸ்ட் ஹேட் ஆல்ரெடி டிஸ்கவர்ட் 60 எலமெண்ட்ஸ் அண்ட் டிட்டர்மைன் தேர் அட்டாமிக் மாசஸ் தே நோட்டீஸ்ட் தட் த சம் எலமெண்ட்ஸ் ஹேட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹென்ஸ் அரேஞ்ச் தேம் இன் டூ குரூப்ஸ். ஓகேவா, அப்போ 1860 இந்த 60 எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதோட அட்டாமிக் மாஸையும் டிஃபைன் பண்ணியாச்சு. அப்படி பண்ணி பார்த்ததில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சில அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா ஒன்றா இருந்தது. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. குரூப்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்க. டூரிங் திஸ் பீரியட் செவரல் நியூ எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர்ட். அப்போ அப்படி நினச்சிட்ருக்கும்போதே அந்த பீரியடில் நிறைய நியூ எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. தீஸ் எலமெண்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ அந்த அப்படி கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸோடு இருந்தது. ஓகே, இட் வாஸ் ரியலைஸ் தட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடிங் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் இண்டிவிஜுவலி, இட் வுட் பி மோர் கன்வீனியன்ட் டு டிவைட் தம் இன் டூ குரூப்ஸ். அதாவது தனித்தனியாக ஒவ்வொருத்தரோட ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறதை விட நம்ம குரூப்ஸாக அரேஞ்ச் பண்ணி அதிலேருந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ணலாம், இது எந்த ப்ராப்பர்ட்டிஸெல்லாம் ஒத்து போகுதோ அதெல்லாம் ஒரு குரூப்பை அரேஞ்ச் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த குரூப்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவங்க நினச்சாங்க. periods such a way that each group contains a certain number of elements like array of fruits and vegetables showing orderliness, okay, with similar properties and periods showing regular gradation. So scientists made several attempt to arrange the elements in logical way. appo scientists vandha enna pannaanga or logic வேல அந்த என்ன பண்ணாங்க அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. யூ ஹாவ் ஸ்டடிட் அபவுட் ஆல் தீஸ் அட்டம்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இன் கண்டினியூஷன் ஆஃப் த நாலேஜ் கெயின்ட் இன் த டாபிக் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் 9th வித் இயர்லியர் கான்செப்ட் அண்ட் சப்சீக்வன்ட் டெலிபரேஷன்ஸ் யூ கெட் set go ahead with the higher order thinking to enhance your knowledge on the properties of elements. ஓகே, அப்போது இப்போ இருந்த அப்போ இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ அதுதான் வந்து உங்கள் 9th ஸ்டாண்டர்ட் பேசிக் படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து என்ன பண்ணணும் அதை கண்டினியூஷனாக தான் அது வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இருந்து அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஒரு நாலேஜ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸோட அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் மாடர்ன் பீரியாடிக் லா மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் ஹேட் சம் டிஸ்கிரபன்சிஸ் மெண்டலீஃபோட ஃபஸ்ட்டு அந்த பீரியாடிக் டேபிளை அரேஞ்ச் பண்ணது யாருன்னா மெண்டலீஃப்ஸ் தான். ஓகே, அதில் வந்து சில என்னது இன்கன்வீனியன்ஸ் இருந்தது, விச் ஆர் டிஃபிகல்ட் டு ஓவர் கம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் இஸ் கிரேட்டர் தேன் த பொட்டாசியம். அப்போ அட்டாமிக் மாஸ் ஆர்கானோட அட்டாமிக் மாஸ் 39 அண்ட் பொட்டாசியம் வந்து 39.95 அண்ட் பொட்டாசியம்ங்கிறது 39.9. பட் ஆர்கான் கம்ஸ் பிஃபோர், ஏன்னா ஆர்கானை கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் கம்மி. ஆனால் அந்த பீரியாடிக் அவர் அரேஞ்ச் பண்ண பீரியாடிக் டேபிளில் அதாவது பொட்டாசியம்க்கு அடுத்து தான் என்ன பண்ணுறது, ஆர்கனுக்கு அடுத்து தான் பொட்டாசியம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயே இன்கன்வீனியன்ஸ் இருந்தப்போ மற்ற எந்த ப்ராப்பர்ட்டிஸும் ஒத்து போகா, இது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறத அவங்க நினச்சிட்டாங்க. ஓகே, பட் ஆர்கன் கம்ஸ் பிஃபோர் த பொட்டாசியம் இன் த பீரியாடிக் டேபிள். இந்த எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச்டு சோல்லி அக்கார்டிங் டு த இன்க்ரீஸிங் அட்டாமிக் மாஸ் ஆர்கான் உட் அப்பியர் த பொசிஷன் ஆக்குபைட் பை பொட்டாசியம். ஓகே, இன் அவர் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் சீ இன் த ஃபிகர். ஓகே, அப்போ அந்த பீரியாடிக் டேபிள் ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த பீரியாடிக் டேபிளில் ஆர்கானுக்கு அடுத்து தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா பொட்டாசியம்க்கு அடுத்து தான் என்ன வந்திருக்கும் ஆர்கான் வந்திருக்கும். ஸோ ஓகே, பட் நோ கெமிஸ்ட் ஒரு பிளேஸ் ஆர்கான் எ கேஸ் வித் நோ டெண்டன்சி டு ரியாக்ட். ஆர்கான்ங்கிறது ஒரு நோபல் கேஸ், இன்னர்ட் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஆட்டம் கூட என்ன பண்ணாது, ரியாக்ட் ஆகாது. இந்த சேம் குரூப் ஆஃப் லித்தியம் அண்ட் சோடியம், லித்தியம் சோடியம் குரூப்பில் இருந்தாலும் அது எந்த ஆட்டம் கூட என்ன பண்ணாது, ரியாக்ட் ஆகாது. இட்ஸ் ஆர் டூ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஆனால் லித்தியமும் சோடியமும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்கானும் அந்த குரூப்பில் தான் இருக்குது, ஆனால் வந்து அது எந்த ஆட்டம் கூட ரியாக்ட் ஆகாது. அப்போ அதில் எப்படியும் வந்து ஒத்துப்போச்சு அப்படிங்கிற சில இன்கன்வீனியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரபன்சிஸ் சஜஸ்டட் சம் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி
அதர் தேன் அட்டாமிக் மாஸ் மஸ்ட் பி பேஸ்ட் ஆஃப் த பீரியாடிசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதுலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக பீரியாடிசிட்டியை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த அந்த ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி டேர்ன்ட் அவுட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் ஆட்டம்ஸ் நியூக்ளியஸ் சம்திங் தட் குட் நாட் ஹாவ் பீன் நோன் பை மென்டலீஃப் இன் ஹிஸ் கண்டெம்பரரிஸ். அப்போ மென்டலீஃப் அட்டாமிக் டேபிள் பீரியாடிக் டேபிளில் இருந்ததில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, இன்கன்வீனியன்ஸ் இருந்தது. அப்போ அதையெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கு பீரியாடிசிட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த ஐட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுனால இந்த மாடர்ன் பீரியாடிக்லாம் கொண்டு வந்தாங்க. ஹென்ஸ் த மோஸ்ட்லி பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் 1912 டிஸ்கவரி நியூ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் கால் அட்டாமிக் நம்பர். அப்போ மோஸ்ட்லிங்கிறவர் அட்டாமிக் நம்பருங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார், விச் ப்ரொவைடட் த பெட்டர் பேசிஸ் ஃபார் த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இட் இஸ் வெல் நோன் ஃபேக்ட் தட் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இன் த நியூட்ரல் ஆஃப் நியூட்ரல் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகே, இது ஆல்ரெடி வி நோ தட் த பீரியாடிக் லா வாஸ் தர் ஃபோர் மாடிஃபைட் டு ஃப்ரேம் எ மாடர்ன் பீரியாடிக் லா விச் ஸ்டேட்ஸ் தட் த ஃபிசிக்கல் and chemical properties of the elements are periodic functions of their atomic numbers. The physical and chemical properties of the elements are periodic functions of their atomic numbers. அப்போ அட்டாமிக் நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ண முடியும் சொல்ல, அதை வச்சு கொண்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டம்ங்கிறது அதோட பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற அட்டாமிக் நம்பரை பொறுத்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வே கோ டு சி அபவுட் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் டு த மாடர்ன் பீரியாடிக் லா த எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச் இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர்ஸ். ஓகே, அண்டர்லைன் தட். அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அந்த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குது டு ஃபார்ம் தேர் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் டேபிளர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். அப்போ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அது வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, பீரியட்ஸ் அண்ட் டேபிள்ஸ் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, ஹைலைட்டிங் த ரெகுலர் ரெப்படேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ரெகுலர் ரெப்படேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃபிகர் 8.1 ஷோஸ் தட் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆஃப் த 118 எலமெண்ட்ஸ் டிஸ்கவர்ட் ஸோ ஃபார். As you have studied in the features of the modern periodic table in standard 9th, here let us confine the study of the features of the periods in periods and groups. Okay, in this table, in the table la rows and columns arrange panirukanga. Appa first row na ethra rows irukku na 7 rows irukku, columns appadina 18 columns irukku. Okay va, appo adha base panni and arrangement panirukanga. Appo over colors inga over color kuduthirukanga le adu over property vandu base panni irukku. Okay va, over property பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ மெட்டல் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும், அண்ட் செமி மெட்டல் அப்படின்னா ஆரஞ்ச் கலரில் இருக்கும், அண்ட் க்ரீன்னா நான் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நியான்ங்கிறது கேஸ், அண்ட் ஹச்ஜிங்கிறது லிக்விட், அண்ட் எஃப்இங்கிறது சாலிட். சிந்தட்டிக்னால் அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் பார்த்தா தெரியும். ஓகேவா, அப்போது சிந்தட்டிக்னால் அதுக்கு ஒரு சிம்பிள், அப்போ ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பீரியட்ஸ், இப்போ பீரியட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் ரோவாக என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பீரியட்ஸ்னு சொல்கிறோம். காலம்ஸுங்கிறது அந்த வேர்டிக்கல் லைன், வேர்டிக்கலாக அதாவது டாப் டு பாட்டம் இருக்கிறது. ஓகேவா, இந்த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால் பீரியட்ஸ். தெர் ஆர் 7 பீரியட்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். த ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 1 அண்ட் 2. அந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் என்ன இருக்குதுன்னா, ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அந்த இப்போ இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்கள் புக்கை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, பேஜ் நம்பர் 108 எடுத்து வச்சுக்கோங்க, அதில் ஈஸியாக வந்து அதை பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போ ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபஸ்ட் பீரியடில் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த வெரி ஷார்ட்டஸ்ட் பீரியட், இட் கண்டென்ஸ் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ். ஓகே, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். தென் செகண்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 3 to 10. ஓகேவா, அட்டாமிக் நம்பர் 3லேருந்து 10 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பீரியட், இட் கண்டெயின்ஸ் 8 எலமெண்ட்ஸ், லித்தியம்லேருந்து நியான் வரைக்கும் இருக்கும். தென் திஸ் தேர்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 11 to 18, திஸ் இஸ் ஆல்சோ த ஷார்ட் பீரியட், இட் கண்டெயின்ஸ் 8 எலமெண்ட்ஸ். ஓகே, அப்போ தேர்டும் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, தென் ஃபோர்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 19 to 36, திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட், இட் கண்டெயின்ஸ் 18 எலமெண்ட்ஸ், பொட்டாசியம் டு கிரிப்டான். திஸ் இன்க்ளூட்ஸ் 8 ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அண்ட் 10 ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்.
representative elements and 10 transition elements, 5th period, atomic number 37 to 54. This is also a long period. It contains 18 elements, rubidium to xenon. This includes the 8 representative elements and 10 transition elements. Then 6th period, atomic number 55 to 86. 55 to 86. இதுவும் என்னது எங்கே இருந்து அப்படின்னா, திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட், இட் கண்டெய்ன்ஸ் 32 எலமெண்ட்ஸ், சீசியம் டு ரேடான். திஸ் இன்க்ளூட்ஸ் த 8 ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அண்ட் 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அண்ட் 14 இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், தட் இஸ் ஃபார் லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஓகே, லாந்தனைட்ஸ் ஓகே, 14 மட்டும்தான் அது லாந்தனைட்ஸ். த 7th பீரியட், அட்டாமிக் நம்பர் 87 டு 118. த லைக் 6th பீரியட், திஸ் பீரியட் ஆல்சோ அக்காமடேட்ஸ் 32 எலமெண்ட்ஸ். ஓகே, ரீசன்ட்லி 4 எலமெண்ட்ஸ் ஹவ் பீன் இன்க்ளூடட் இன் த IUPAC. IUPAC, வாட் இஸ் த எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் IUPAC கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அட்டாமிக் ரிசர்ச். The expansion of IUPAC is International Union of Pure and Applied Chemistry. ஓகேவா, இதுதான் வந்து IUPAC-னு சொல்லுவாங்க, IUPAC-னு கூட சொல்லலாம். ஓகேவா, அப்போது இதில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா, 32 எலமெண்ட்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணி, எக்ஸ்ட்ராவாக அக்காமடேட் இருக்குது. ரீசெண்டாக 4 எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் திஸ் ஆர் ஆல் இந்த இந்த பீரியட்ஸில் என்னென்ன மாதிரியான எத்தனை பீரியட்ஸ் இருக்குது, அந்தந்த பீரியட்ஸில் என்னென்ன ஆட்டம்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ். என்ன மாதிரியான குரூப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. த வெர்டிக்கல் காலம்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் ஆர் கால் குரூப்ஸ். அப்போ டாப் டு பாட்டமில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, குரூப்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. த வெர்டிக்கல் காலம்ஸ், தீஸ் தெர் ஆர் 18 குரூப்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் ஈச் குரூப், தே கேன் பி குரூப்ட் ஆஸ் வேரியஸ் ஃபேமிலிஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் based on the common characteristics of elements in each group, they can be grouped as various families. ஓகேவா, இப்போ இந்த இதில் வந்து வேறு வேறு ஃபேமிலிஸ் வந்து ஒவ்வொரு கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ லித்தியம்லேருந்து வாட் இஸ் தட் ஃப்ரான்சியம் வரைக்கும் ஒரு, அதுக்கடுத்து என்னது பெர்லியம்லேருந்து ரேடியம் வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கிறதும் என்ன பண்ணுது, ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் ஃபர்ஸ்ட் குரூப் நம்பர் ஒன் இஸ் ஆல்கலி மெட்டல்ஸ். குரூப் நம்பர் ஒன் இஸ் வாட், ஆல்கலி மெட்டல். ஓகே, குரூப் நம்பர் டூ இஸ் டூங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்கலீன் அண்ட் எர்த் மெட்டல்ஸ். குரூப் நம்பர் டூங்கிறது ஆல்கலீன் அண்ட் எர்த் மெட்டல்ஸ். அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ். செகண்ட் ரோ எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, பெர்லியம்லேருந்து ரேடியம் வரைக்கும் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக் அண்ட் டேக் த பீரியாடிக் டேபிள் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 108. ஓகே, எடுத்து வச்சுட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போது நம்பர் டூன்னு போட்டிருக்காங்களா, அந்த வெர்டிக்கல் காலம், வெர்டிக்கல் அதாவது செங்குத்தாக இருக்கிற பக்கத்தில் மேலேருந்து அப் டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட் ரோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே, தென் செகண்ட் ரோ எது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அண்ட் தேர்ட்லேருந்து 12 வரைக்கும் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகே, டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகே, 13 ரோ எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா போரான் ஃபேமிலி. அங்கே போரான்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ போரான் ஃபேமிலி அப்படிங்கிறத நேம் கொடுத்துருக்காங்க. தென் அப்போ 14th காலம் வந்து என்ன அப்படின்னா கார்பன் ஃபேமிலி, அண்ட் 15th காலம் நைட்ரஜன் ஃபேமிலி, அண்ட் 16th காலம் ஆக்சிஜன் ஃபேமிலி, அண்ட் கால்கோஜன் ஃபேமிலி, அண்ட் 17th இஸ் ஹாலஜன் ஃபேமிலி, அண்ட் சாரி 17th ஹாலஜன் ஃபேமிலி, 18th இஸ் நோபல் கேசஸ். நோபல் கேஸ் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஆட் கேசஸ். இப்போ அந்த 18th ரோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அதில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஆட்டம் கூடையும் ரியாக்ட் ஆகவே ஆகாது. ஓகேவா, ஏன்னா அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எல்லாமே ஃபில்லாக இருக்கும், அதனால் இந்த வேலன்ஸையும் இல்லாத ரீசனால் எந்த ஆட்டம் கூட என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ட் ஆகாது. திஸ் இஸ் நோபல் கேஸ் ஆர் இன்ஆட் கேஸ், மந்த வாயுக்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, த லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ் விச் ஆர் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் குரூப் த்ரீ
அதாவது குரூப் த்ரீ வந்து குரூப் த்ரீயில் அந்த பார்ட் ஓகேவா. அப்போ அந்த அதில் 57 to 71 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களோட டேபிள் எடுத்து பார்த்தா தெரியும். 57லேருந்து 71 வரைக்கும் லாந்த் நைட் அண்ட் 89லேருந்து 103 வரைக்கும் ஆக்டினைட்ஸ். அப்போ அந்த ஐட்டம்ஸை கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா. தென் குரூப் த்ரீ ஆர் கால் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ், இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் த குரூப் 18. ஆல் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அ குரூப் ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸப்ட் குரூப் நம்பர் 18. ஆல் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அ குரூப் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அதர் வேலன்ஷியல் அண்ட் தஸ் ஹேவ் த சேம் வேலன்சி. சேம் வேலன்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த எலமெண்ட்ஸ் ஹேவ் குரூப் 1 have the electron in their valency cell 1s1. So the valency of the alkali metals is 1. இப்போ ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ் இதோட அதோட அவுட்டர் மோஸ்ட் இல்லை அந்த வேலன்சி செல் எப்படி இருக்கும்னா 1 இருக்கும் ஓகேவா, 1 அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேவா. தென் அஸ் த எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் அ குரூப் ஹேவிங் ஐடென்டிக்கல் வேலன்சி செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தே பொசஸ் ஏ சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ வேலன்சியெல்லாம் 1 இருந்துச்சுன்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் 1 இருக்கும், பட் அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேரி ஆகும் ஓகேவா. த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் அ குரூப் சச் அ மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அண்ட் டென்சிட்டி வேரி கிராஜுவலி. அப்போது வேலன்சி செல் வந்து வேலன்சி செல் ஒன்றா இருக்கிறத பேஸ் பண்ணி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ண முடியாது, நம்ம அது அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அவுட்டர் மோஸ்ட் செல்லாம் வேலன்சி செல் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக வேரி ஆகும் அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த ஆட்டம்ஸ் ஆஃப் த குரூப் 18 எலமெண்ட்ஸ் ஹாவ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் தயர் வேலன்ஷியல்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 18 இப்போ அந்த நோபல் கேஸை பற்றி தான் பேசுகிறாங்க. த ஆட்டம்ஸ் ஆஃப் குரூப் 18 எலமெண்ட்ஸ் ஹாவ் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் தயர் வேலன்ஷியல். அப்போ வேலன்ஷியல் ஃபில்லாக இருக்கும், எல்லாமே இந்த வேலன்ஷியல் எதுவுமே கேப் இருக்காது, எல்லாமே ஃபில்லாக இருக்கும். ஸோ தே ஆர் அன்ரியாக்டிவ், அன்ரியாக்டிவ்னா அது எந்த ஆட்டம் கூடயும் ரியாக்ட் பண்ணாது ஓகே. அப்போ இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ். Now we are going to say about the periodic trends in properties. Periodic trends in properties. The electronic configuration of the elements helps us to explain the periodic recurrence of the physical and chemical properties. Anything which repeats itself after regular interval of is called periodic in this and this behavior is called the periodicity. Okay, wow. Anything which repeats itself. இதாவது விஷயம் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, பீரியாடிக் இல்லைனா பீரியாடிக் பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் த அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக். சில இதில் அந்த அட்டாமிக் அந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிலது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இந்த இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்கும். அதனால என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் சச்சஸ் அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஷோ எ ரெகுலர் பீரியாடிசிட்டி and hence they are called the periodic properties. Okay, the properties such as, again I'm reading, properties such as atomic radius, ionic radius and ionization energy, electronegativity, electron affinity, so they are regular periodicity, hence they are called the periodic properties. For example, இப்போ ஒரு கப்பி ஒரு பீரியட்னு பார்த்தீங்கன்னா பீரியட் என்னது ஹரிசோனல் காலம் தான் பீரியட்னு சொல்கிறோம். அந்த பீரியடில் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, தென் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அயானிக் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாகுதா குறையுதா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகுதா குறையுதா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்கிற அந்த பண்புகளுக்கு பேர் தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. த மெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் தட் இட் கிவ்ஸ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரெண்டிங் வித்தின் அ குரூப் ஆர் எ பீரியட் டு ப்ரிடிக்ட் வித் அ கன்சிடரபிள் அக்யூரசி the properties of any element even though that element may be unfamiliar to us. அந்த எலமெண்ட் அன்ஃபெமிலியாக இருந்தாலுமே நம்மளால் அது அட்டாமிசிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் ஓகேவா. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு மைண்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்டம் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், அட்டாமிக் அயோனிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் சொல்ல முடியும் ஓகேவா. அந்த ஆட்டமை பற்றி நமக்கு தெரியலைன்னா கூட முதல்ல இருக்கிற ஆட்டமோ அந்த ஆட்டமுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டம் பற்றி தெரிஞ்சிருந்தா கூட என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை சொல்லிட முடியும். லெட் அஸ் டிஸ்கஸ் த பீரியட் ட்ரெண்ட் ஆஃப் சம் ஆஃப் த
properties. அல்ல first properties என்ன பார்த்தீங்கன்னா atomic radius. Okay, atomic radius. Atomic radius of an element of an atom is defined as the distance between the center of its nucleus. Distance between the center of its nucleus and the outermost shell containing the valence electron. Okay, outermost shell containing the valence electron. And the atomic, again I'm reading, atomic radius is the atom is defined as the distance between the center of its nucleus and the outermost shell containing the valence electron. அப்போ nucleus ல இருந்து outermost shell வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா atomic radius. The direct measurement of the radius of the isolated atom is not possible. அப்போ ஒவ்வொரு ஐசோலேட்டட் ஒரு தனியாக இருக்கிற ஒரு ஆட்டமோட ரேடியஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், அந்த பாண்டிங்கில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் இஸ் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள் எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸ். நோபல் கேஸை தவிர மற்ற எந்த ஆட்டமோட ரேடியஸை வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து அது எப்பயுமே என்ன பண்ணுவோம், வேறு எந்த ஆட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே இருக்கும். இங்கே ஓகே, அப்போ பக்கத்தில் இருக்க ஆட்டம் கிடைச்சது அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்ம் தியர் பாண்டிங், பாண்டிங்கை வந்து ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகேவா, அப்போ அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நோபல் கேஸில் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் அட்டாமிக் ரேடியஸை கண்டுபிடிக்கலாம், டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இதுவே மற்ற ஆட்டம்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கோவலன் ரேடியஸா இல்லை மெட்டாலிக் ரேடியஸா, ரேடியஸாக மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது கோவலன் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங். எப்படி அந்த பாண்டிங் வந்து எவ்வளோ டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங் பிட்வீன் த கன்சர்ன்ட் ஆட்டம்ஸ். அப்போ எந்த ஆட்டமில் என்ன பாண்டிங் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி இந்த ரேடியஸை வந்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகே, அட்டாமிக் ரேடியஸ் இன் மெட்டல் ஆட்டம்ஸ் இஸ் நோன் அஸ் த மெட்டாலிக் ரேடியஸ். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஹாஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளி ஆஃப் த அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம்ஸ். அப்போது பக்கத்தில் இங்கே பார்த்தீங்க, இப்போ ஃபிகர் பியில் பார்த்தீங்கன்னா அது பாண்டிங்கில் இருக்குது. பாண்டிங்லேருந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரேடியஸை நம்ம மெஷர் பண்ணிட முடியும். அந்த மெஷர்மெண்ட்டில் பாதி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் கிடைச்சிருமா, அப்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியேஷன் மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளி ஆஃப் அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம்ஸ். அப்போ அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டமோட சென்டரில் இருந்தும் ரெண்டு ஆட்டமோட சென்டரில் இருந்தும் நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோன்னா அதோட பாதி தான் என்ன அப்படின்னா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸில் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் தேர் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் நோன் அஸ் த கோவலன்ட் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோவலன்ட் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஹாஃப், அது இதுவும் அதே மாதிரி தான், த ஹாஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் நியூக்ளியை ஆஃப் டூ கோவலன்ட்லி பாண்டட் ஆட்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட் இன் அ மாலிக்யூல் ஃபிகர் 8.2b. ஸோ த ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் கன்சிடர் ஹைட்ரஜன் மாலிக்யூல். ஹைட்ரஜன் மாலிக்யூல் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஹைட்ரஜன் நியூக்ளியை ஆஃப் த மாலிக்யூல் இஸ் 0.74 ஆங்ஸ்ட்ராம். இதுக்கு பேர் ஏ மேலே ஒரு டாட் மாதிரி போட்டாங்கன்னா அது ஆங்ஸ்ட்ராம். அதோட வேல்யூ என்னென்னா 10^-10 மீட்டர்ஸ், 10^-10 மீட்டர் அளவே நோட்டட் ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னா 10^-10 மீட்டர். ஓகே, ஸோ த கோவலன்ட் ரேடியஸ் அதை வந்து என்ன பண்ணுறீங்க, டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த பர்டிகுலர் ஹைட்ரஜன் ஆட்டமோட ரேடியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது 0.37. இப்போது ஃபிகர் 8.3 பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட சென்டர்லேருந்தும் இன்னொரு ஹைட்ரஜனோட சென்டர்லேருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க, நியூக்ளியஸை வந்து ஒவ்வொரு நியூக்ளியஸ்லேருந்து இன்னொரு நியூக்ளியஸ்க்கான டிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஹாஃபாக டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ரேடியஸ் உங்களுக்கு கிடச்சிருமா. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக கோவலன்ட் ரேடியஸை என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். கோவலன்ட் ரேடியஸ் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் ரேடியஸ். எல்லாமே வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஆனால் அப்போ பிகாஸ் ஆஃப் த பாண்டிங், பாண்டிங்கை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேடியஸோட பேர் வந்து வேறுபடும். நான் மெட்டாலிக் மெட்டாலிக் மெட்டல்ஸ்னு எடுத்திங்கன்னா அது கோவலன்ட் ரேடியஸ். இதுவே மெட்டல்ஸோட அந்த ரேடியஸ் எடுத்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ரேடியஸ். ஓகேவா, அப்போது அந்த நோபல் கேஸோட ரேடியஸ் அந்த நோபல் கேஸில் இருக்கிற அந்த ஆட்டமோட ரேடியஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நோபல் ரேடியஸ் அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் பேசிக்கலி இஸ் அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, வென் யூ லுக் அட் த வேரியேஷன் ஆஃப் த அட்டாமிக் ரேடியை இன் த பீரியாடிக் டேபிள் தெர் ஆர் டூ டிஸ்டிங்க் ட்ரெண்ட்ஸ். ரெண்டு டிஸ்டிங் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆல் ஆஃப் யூ நோட்டட், ஆல் ஆஃப் யூ டேக் யூர் பென்சில் அண்ட் யூர் புக் அண்ட் அண்டர்லைன் த லைன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் லைன். அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்,
அட்டாமிக் ரேடியஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்ல இருந்து அந்த பீரியட் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது இந்த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் டிக்ரீசஸ். அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். வேரஸ் அலாங் த குரூப்ஸ், குரூப்ஸ்னால் அந்த பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ரோ, அந்த ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்த்துருக்கோம் இல்லையா, காலம், வெர்டிகுலர் வெர்டிக்கல் காலம், அந்த வெர்டிக்கல் காலமில் ஃப்ரம் டாப் டு பாட்டம் வரும்போது இந்த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். தட் இஸ் ஆல் ஆஃப் யூ நோட்டட். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், அந்த ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதுதான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மேலேருந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது அந்த எலம் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், அண்ட் டாப் டு பாட்டம் வரும்போது ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் எ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன, லெஃப்ட் டு ரைட் போகும்போது எப்படி ஆகுது, டாப் டு பாட்டம் வரும்போது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான். ஓகேவா? த இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் டவுன் அ குரூப் இன் டியூ டு த இன்க்ரீஸ் இன் வேலன்சி செல் நம்பர் டவுன் த குரூப். ஓகே, எதுக்காகனா வேலன்சி செல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. த செல் வேலன்சி வேலன்சி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டிருக்கும். அஸ் த ஷெல் நம்பர் இன்க்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேலன்ஸ் ஷெல் அண்ட் த நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ் இன் கான்ட்ராஸ்ட் வென் யூ அப்சர்வ் அலாங் த பீரியட் த ஷெல் நம்பர் ரிமைன்ஸ் த சேம். ஷெல் நம்பர் ரிமைன்ஸ் த சேம் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அட்டாமிக் நம்பர் அதாவது ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீசஸ் மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் இம்போசஸ் த ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஓவர் த நியூ எலக்ட்ரான்ஸ் ஸோ த எலக்ட்ரான் கிளவுட் ஸ்ட்ரெங்ஸ் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் இன் அட்டாமிக் சைஸ். ஓகேவா? அப்போ பீரியட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாமிக் நம்பர் அப்படி அப்படியே ஸ்கிப் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை, ஒன் பை ஒன் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதை என்ன பண்ணுவோம், அந்த நியூக்ளியஸ் வந்து அந்த ஷெல்லை வந்து அட்ராக்ட் பண்ண அந்த ஆட்டம்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி நம்மளோட கண்ட்ரோல்லே வச்சுக்கோம். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் அது வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ். இப்போ லித்தியம்னு பார்த்தீங்கன்னா 3+ அண்ட் போரான்னு பார்த்தீங்கன்னா 5+ இருக்குது. ஓகேவா? அப்போ எப்படி அந்த அந்த ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இப்போ போரான்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறையும். ஓகே, இதே லித்தியம்னு பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட் இருந்தாலும் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் அயானிக் ரேடியை, இப்போ நம்ம பார்த்தது அட்டாமிக் ரேடியை, நெக்ஸ்ட் வே கொண்டு செய்ய போகிறத அயானிக் ரேடியை. அயானிக் ரேடியனா என்ன, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் த அயான் அப் டு த பாயிண்ட் வேர் இட் எக்ஸர்ட்ஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எலக்ட்ரான் கிளவுட் ஆஃப் த அயான். யூ நோ தட் த அயான்ஸ் ஆர் ஃபார்ம்ட் வென் த ஆட்டம் லூஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான்ஸ் அதாவது ஒரு ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு ஆட்டம் இருக்குன்னா அதில் இருக்கிற அயான் வேலன்சி செல்லை பேஸ் பண்ணி அது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 அவுட்டர் மோஷன் செல் இருந்தால் அது வேறு ஆட்டமோட ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், அந்த வேலன்சி செல்லை ஃபினிஷ் பண்ணிவிடும். ஓகேவா? அப்போ அது ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிடுது, அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ கெயினிங் எலக்ட்ரான். அப்போ எந்த ஆட்டமுக்கு ஒரு ஆட்டம் கொடுத்துச்சோ அது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போது யூ நோ தட் த அயான்ஸ் ஆர் ஃபார்ம்டு வென் த ஆட்டம்ஸ் லாஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான்ஸ் வென் த நியூட்ரல் ஆட்டம் லாஸஸ் அண்ட் எலக்ட்ரான் இட் பிகம்ஸ் எ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான் கால் கேட்டயான் வேரஸ் த கெயின் ஆஃப் அன் எலக்ட்ரான் பை நியூட்ரல் ஆட்டம் ஃபார்ம்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான் கால் ஆனயான். Size of the ions is important to determine the behaviors of the solutions and the structure of the ionic solids. அப்போ அந்த சைஸ் ஆஃப் த ஆட்டம்ங்கிறது இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போது ஒரு ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரையும் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சைஸ் ஆஃப் த அயான்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் தியர் பிஹேவியர்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அயானிக் சாலிட்ஸ். த சைஸ் ஆஃப் த கேட்டன் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் அண்டர்லைன் தட் த சைஸ் ஆஃப் த கேட்டன் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் இட்ஸ் அ கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டம் பட் த ஆனியான் இஸ் லார்ஜர் தென் இட்ஸ் நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல் ஆட்டம் விட ஆனியான் வந்து ஜாஸ்தியாக பெருசாக இருக்கும். நியூட்ரல் ஆட்டமை விட கேட்டயான் வந்து என்ன இருக்கும், கேட்டயான்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான், கேட்டயான் ஆனயான் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். ஓகேவா? ஆனயான் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான், கேட்டயான் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். அப்போ இப்போ கேட்டயான் வந்து நியூட்ரல் ஆட்டமை விட என்ன பண்ணும், கம்மியாக சின்னதாக இருக்கும். இதுவே ஆனயான் வந்து நியூட்ரல் ஆட்டமை விட பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் இன்ஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இந்த சைஸ் ஆஃப் த கேட்டயான் டிக்ரீசஸ். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா சைஸ் ஆஃப் த கேடியன் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். தென் நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸஸ் த சைஸ் ஆஃப் த ஆனியான் இன்க்ரீசஸ். நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சைஸ் ஆஃப் த கேடியன் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக த சைஸ் ஆஃப் த ஆனியான் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேட்டயான் டிக்ரீஸ் ஆகும், ஆனியான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்
For instance, lithium and sodium lose a single electron from the outermost energy level to form cations. Cations are formed under the kaga or electron enna pannu loss panidu. This the ion so formed is smaller because the remaining electrons are in the inner shells and attracted more strongly by the nucleus. Fluorine and chlorine become negative ions by gaining an electron. When electrons are added, the charge and the nucleus is not great enough to hold the increased number of electrons as closely as it's go hold the electrons in the neutral atom. So as seen in atomic radius, atomic ipa mattada ungalku puriyalanaala enna pannalam and the dark color அந்த போல்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே அது இம்பார்ட்டன்ட். அஸ் சீன் இன் அட்டாமிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸை வந்து பார்க்கும்பொழுது அயானிக் ரேடியை ஆல்சோ டிக்ரீசஸ் அலாங் தி பீரியட். பீரியட் வைஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அயானிக் ரேடியை என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அஸ் சீன் இன் த அதாவது அட்டாமிக் ரேடியஸை பார்த்தது போலவே அயானிக் ரேடியை என்ன ஆகும்னா பீரியட் வைஸில் பீரியடில் வந்து என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் டவுன் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் அண்ட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். சரியா, அப்போ அயானிக் ரேடியஸும் அட்டாமிக் ரேடியஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், பீரியடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னா ஒன்றா இருக்கும். ஓகேவா, அதுதான் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த மினிமம் எனர்ஜி ரெக்யூர் டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் அண்ட் ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டம்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட் டு ஃபார்ம் கேட்டையான். இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோ ஜூல் பெர் மோல். ஹையர் த அயனைசேஷன் எனர்ஜி இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். ஒரு ஆட்டமோட அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ த அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் இன் த பீரியட். அப்போ அட்டாமிக் சைஸில் சில சைஸ் வந்து என்ன அப்படின்னா பீரியடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் சைஸ் வந்து சின்னதாகிட்டே போயிட்டுருக்கும். மோர் எனர்ஜிஸ் ரெக்யூர் டு ரிமூவ் எலக்ட்ரான்ஸ். அப்போது லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இஸ் நீட் மோர். ஓகே, அதிகமாக தேவைப்படும். ஸோ த அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட் பட் டவுன் த குரூப் த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். இப்போ டவுன் சைடில் பார்க்கும்பொழுது அட்டாமிக் நம்பர் அதிகமாகச்சு அப்படின்னா வேலன்சி செல்லும் ஃபுல்லாக என்ன ஆகும் அதிகமாகும். அப்போது அதில் அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து அதிகமாகும். ஸோ அந்த நியூக்ளியஸாக என்ன பண்ணும் அதாவது என்ன பண்ணும் ஒரு அட்ராக்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்ருக்கும். ஆனால் அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த அட்ராக்டிவ் எனர்ஜி கம்மியாக இருந்தனால ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லேருந்து ஆட்டம்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். த அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் இந்த குரூப் இந்த பீரியாடிக் டேபிள். தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு வென் அன் ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டம் கெயின்ஸ். ஓகே, அப்போ ஒரு ஆட்டமாக நம்ம ஒரு ஆட்டமை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது ஒரு ஆட்டம் எடுத்துக்கும் பொழுது. ஓகேவா, எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் அன் ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டம் கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கும் பொழுது அது எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் கிலோகிராம் ஜூல் பெர் மோல். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இப்போது ஏங்கிற ஒரு ஆட்டம் ஈங்கிற ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிறதுக்காக எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஏ ஜி மைனஸ் ப்ளஸ் எனர்ஜி. தென் ஒரு குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கணும் அப்படின்னா சிஎல் மைனஸ் கேஸ் அண்ட் எனர்ஜி. ஓகே, லைக் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்போ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆல் ஆஃப் யூ அண்டர்லைன் தட். அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் த பீரியட் அண்ட் டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு டாட்டம் என்ன பாட்டம் என்ன குரூப். ஓகே, தென் நோபல் கேஸஸ் ஷோ தட் நோ டெண்டன்சி டு அக்செப்ட் த எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் த அவுட்டர் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால்ஸ் ஆர் த நோபல் கேஸஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட். நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆடட் டு தெம் அண்ட் ஹென்ஸ் தேர் எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆர் ஜீரோ. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். ஓகே, தென் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த மெஷர் ஆஃப் த டெண்டன்சி ஆஃப் இட்ஸ் ஆட்டம் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப் இன் அ கோவலன்ட் பாண்ட். லெட் அஸ் கன்சிடர் த ஹைட்ரோக்ளோரிக் மாலிக்யூல். போத் த ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆட்டம் ஷேர் ஒன் எலக்ட்ரான். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல வந்து ஹைட்ரஜனும் சரி குளோரின் ஆட்டமும் சரி ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிட்டு என்ன பண்ணுது ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஈச் டு ஃபார்ம் தேர் கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் தம்.
chlorine atom have a higher electronegativity, and hence it pulls shared electron towards itself. அப்போ ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும், புல் பண்ணும். குளோரின் வந்து குளோரின் என்ன என்ன சொல்லியிருக்காங்க, குளோரின் ஆட்டம்ஸ் ஹையர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, குளோரின் வந்து அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணும், ஈஸியாக இழுத்துரும். ஓகேவா, லைக் மோஸ்ட்லி ஸ்ட்ராங்கர் தென் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு அந்த புல்லிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஓகே, தஸ் வென் த பாண்ட் பிரேக்ஸ் த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் லெஃப்ட் வித் குளோரின் ஃப்ரம் ஹைட்ரஜன் பிளஸ் அண்ட் குளோரின் மைனஸ். யார் டொனேட் பண்ணுறாங்களோ, யார் வந்து ஒரு ஆட்டமாக தராங்களோ அவங்க வந்து ஹச் ப்ளஸ் ஆட்டம்ஸ், அண்ட் யார் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிறாங்களோ அது ஹச் மைனஸ் அயான்ஸ். ஓகே, இட் இஸ் ரெப்ரசன்ட் டயக்ராமேட்டிக்லி. அப்போது வீக் புல், அதாவது வீக் ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஸ்ட்ராங் ஆட்டம் வந்து குளோரின். அதனால் என்ன பண்ணுவோம், அந்த குளோரின் வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால ஒரு ஆட்டமை வந்து எடுத்துகிட்டு பாண்டிங் ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், இங்கே இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா சச்சஸ் பாண்டிங் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வச்சு என்ன பண்ணுறாங்க, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு பேர் பவுலிங் ஸ்கேல். பவுலிங் ஸ்கேல் இஸ் வைட்லி யூஸ்ட் ஸ்கேல் டு டிட்டர்மைன் த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, தட் இஸ் 1 மார்க். விச் ஸ்கேல் இஸ் வைட்லி யூஸ்டு ஸ்கேல் டு டிட்டர்மைன் த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதணும், விச் இன் டேர்ன் ப்ரெடிக்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங். நேச்சர் ஆஃப் த பாண்டிங்கை பொறுத்து அது என்ன என்ன மாதிரியான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் இருக்குங்கிறத சொல்லலாம். ஓகேவா, பிட்வீன் த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. எஃபோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 4.0, குளோரினோடது 3.0, ப்ரோமினோடது 2.8, அயோடைடோடது 2.5, அண்ட் ஹைட்ரஜனோடது 2.1, அண்ட் சோடியமோடது 1. இட் இஸ் இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பிட்வீன் த டூ எலமெண்ட்ஸ் இஸ் 1.7. டிஃப்ரென்ஸ் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1.7. இஃப் த பாண்ட் ஹேஸ் 1.7 இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் அந்த பாண்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா 50% அயானிக் கேரக்டராகவும் 50% கோவலன்ட் கேரக்டராகவும் இருக்கும். ஓகே, இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரி குளோரைடு அப்படின்னு, இப்போ ஃபெரஸ் எஃப்ங்கிறதும் சாரி சோடியம் குளோரைடு. இப்போ சோடியம் குளோரைடு, சோடியமும் குளோரைடும் சேர்ந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஃபார்ம் பண்ணுது. அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 1.7 இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் வந்து 50% அயானிக் கேரக்டரும் 50% கோவலன்ட் கேரக்டரும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதுவே 1.7 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெஸ் தென் If the difference is less than 1.7, the bond is considered to be more covalent. அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவோட டிஃப்ரென்ஸ் வந்து 1.7 இருந்துச்சு அப்படின்னா, 1.7 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து கோவலன்ட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.7, த பாண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி மோர் அயோனிக். அலாங் த பீரியட் த லெஃப்ட் டு ரைட் இன் த பீரியடிக் டேபிள் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் charge, which in turns attract the electrons more strongly. On moving down, the group of the electronegativity of the element decreases because of the increased in number of valence shells. அப்போது அந்த ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அதோட பாண்டிங் வந்து என்ன பண்ணும், அந்த நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணுற ரேட் வந்து குறையும். ஸோ ஈஸியாக அதோட டிக்ரீஸ் ஆகுறது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். தென் இந்த பீரியட் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஈஸியாக ஒரு டேபிளில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ அட்டாமிக் ரேடியஸ் பீரியட்ஸில் வந்து டிக்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். அயோனிக் ரேடியஸ் அதே மாதிரி தான், டிக்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி இதில் பீரியட்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதில் டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இதில் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, அப்போது இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சொல்கிறது என்னென்னா பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, கீழே இருக்கிற அந்த ப்ரெடிக்ட் நேச்சர் ஆஃப் த பாண்ட் இந்த ஃபாலோயிங் மாலிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டு அதை ஹோம்ஒர்க்காக என்ன பண்ணுங்கள், எங்கே சென்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அக்கரன்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இன் தமிழ்நாடு, என்னென்ன மாதிரியான தாதுக்கள், ஓர்னா வந்து தாதுக்கள் இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு, அண்ட் எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், அலுமினியமோட எக்ஸ்ட்ராக்டிவ் மெத்தட்லாம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.